வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு என்னுடைய ஐன் பாஸ்டைன் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே நான் டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து நான் ஒகேஷனில் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நான் எங்கே வாங்கினேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம். இது எல்லாமே நான் மதுரையில் இருக்கிற சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் தாங்க வாங்கினேன். அதுவும் ஆன்லைன் ஷாப்பிங் தான், நான் டைரெக்டாக போய் எதுவுமே வாங்க கிடையாது. அவங்க ரொம்ப நல்லா டெலிவரி பண்ணாங்க, ரொம்ப ஜென்யூனாக எல்லாமே நல்ல ப்ராடக்ட்ஸாக அவங்க எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தவா ஐட்டம்ஸ் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இந்த மினி தவா, இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய உள்ளங்கை அளவு தான் இருக்குது. இதில் வந்து நான் ரெகுலராக ஆம்லெட் போடுறதுக்கு, அதுக்கப்புறமா பரோட்டா செய்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறேன். இதோட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்லா திக்காக இருக்கிறதுனால பரோட்டாலாம் போட்டோன்னா நல்ல ஈவனாக குக் ஆகி வருது. இந்த சைஸுக்கு மேலே நம்ம போட போகிறது இல்லை இல்லைங்களா, ரொம்ப சாஃப்டாக குக் ஆகி வரும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் தான். நம்ம ஒரு டாய் வாங்கணுன்னா கூட 100 ருபீஸ்க்கு நம்ம வாங்க முடியுமான்னு தெரியல. அயனில் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு இவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ பேசிக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியிலேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அடுத்ததாக இந்த ஃபிஷ் ஃப்ரை தவா வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அப்புறம் தவா கலீஜி, தவா கோஷ்த்து, தவா சிக்கன், அடைதோசை போடுறதுக்கு, நீர் தோசை போடுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான ரெசிபிஸும் நம்ம இதில் தாராளமாக செய்யலாம். இது ரொம்ப வெயிட் கிடையாது, பேரபிள் வெயிட்டு தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. பீஸா கூட நான் இதில் செய்வேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் இதில் தான் செஞ்சு காமிச்சிருப்பேன். நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் இதோட இது இருக்குது பாருங்கள் வித்து, தாராளமாக நம்ம இதில் ஷாலோ ஃப்ரை எல்லாமே நம்ம பண்ணலாம். தோசை கூட நம்ம இன்கேஸ் நம்ம போட்டுக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம், மல்டி பர்பஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து சப்பாத்தி போடுறதுக்காக வாங்கின தவாங்க. நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ப்ரீ சீசன்டு தவா தான். காஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது, நல்லா ஃபினிஷிங்கோடு இருந்தது. இன்னொன்று இதுக்கு சிலிக்கான் ஹேண்டில் இருந்தது. பட் சிலிக்கான் ஹேண்டில் எனக்கு பார்த்திங்கன்னா, நான் டெய்லி எங்கள் வீட்டில் வந்து நைட் சப்பாத்தி தான் ரெகுலராக நாங்கள் வந்து சாப்பிடுவோம். டெய்லி யூசேஜில் இருக்குது கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹை ஃப்ளேம் படப்பட இந்த கார்னர் வந்து, இந்த சிலிக்கான் ஹேண்டில் இது வரைக்கும் இருந்தது, அந்த கார்னரில் படப்பட கொஞ்சம் பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை கட் பண்ணி விட்டுட்டேன். என்னோடய யூசேஜில் எனக்கு இது கொஞ்சம் சீக்கிரமாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மேபி நான் மீடியம் ஃப்ளேம்லேயே யூஸ் பண்ணியிருந்தேன்னா அப்படி ஆயிருந்திருக்காது. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம். மற்றபடி வந்து குக் பண்ணுற வயசில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு நம்ம வந்து எதுவுமே நெகட்டிவ் சொல்ல முடியாது. நல்லா ஹெவியாக இருக்குது, ஃப்ளாட் பாட்டமில் இண்டக்ஷன்லேயும் நம்ம எல்லா ஃப்ளாட் பாட்டம் அயன் தவாஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆக்சுவலாக காஸ்ட் அயன் தவா. இது வந்து என்னுடைய தோசை தவாங்க. இது ஒரு 13 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 12 or 13 இன்ச் இருக்கும். என்னோடய பர்னர் பெருசு அப்படிங்கிறனால நான் பெரிய சைஸ் தவா தான் கேட்டு வாங்கினேன். கொஞ்சம் குழி வந்த மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட கடையில் ஃப்ளாட்டான தவாவும் இருக்குது, இப்படி குழி வந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயில் விட்டோன்னா வெளியில் போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வாங்கினேன். ஆனால் செம்ம வெயிட்டுங்க, திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, பயங்கரமான வெயிட்டு. கண்டிப்பாக 2 கை யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அசால்ட்டாக எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், கீழே விழுந்ததுன்னா காலில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே பெயின் ஆகிடும், பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து இது நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன், ரெகுலராக நான் வாஷ் பண்ணுறது கிடையாது. நான் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி டெய்லி தோசை போட்டுட்ருக்கறனால அது நல்லா இதாகிடுச்சு, பழகிடுச்சு. ஆனால் நான் வாங்கும்போது நான் அவங்கக்கிட்டேயே தான் சீசன் பண்ணி தர சொல்லி வாங்கினேன். எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. வாங்கினனாலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹீட் ஆகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே சூப்பராக கிறிஸ்பியான தோசை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். கேஸ் கன்சப்ஷன்லாம் அந்தளவுக்கு ஆகுமானா கிடையவே கிடையாதுங்க. தாராளமாக அது ஹீட் ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறனால சீக்கிரமாக நம்மளுக்கு ஃபுட் குக் ஆகிடும். ரொம்ப ஹெல்தி கூட அயனில் நம்ம யூஸ் பண்ணும்போது. இது வந்து பியூர் அயன் தான், இது காஸ்ட் அயன் கிடையாது, இது பியூர் அயன். சூப்பராக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கொயர் தவா. இது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடிக்கு ஒன்றரை அடி சைஸ்லேயும் அவங்கக்கிட்ட இருந்தது. எனக்கு வந்து இந்த அளவுக்கு சைஸ் போதுமானது. நான் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரவா தோசை போடுறதுக்கு. ரவா தோசை இந்த மாதிரி ஃப்ளாட்டான இதில் போட்டோம்னா நல்லா சூப்பராக வரும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இது டோஸ்ட், ப்ரெட் டோஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு அட் அ டைமில் நம்ம சின்ன ப்ரெட்டாக இருந்தால் ஒரு ஆறு ப்ரெட்டு, பெரிய ப்ரெட்டாக இருந்தால் ஒரு நாலு ப்ரெட் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பரோட்டாஸ் எல்லாம் போடணும்னா ஒரு நாலு பரோட்டா கூட அட் அ டைமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குயிக்காக செய்ய வேண்டிய நேரங்களில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நான் இதில் கொத்து பரோட்டாலாம் செய்வேன். இந்த மாதிரி கொத்துறதுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கல், இதுவும் அயன் தான், இது காஸ்டைன் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப வெயிட் கிடையாது, அதே சமயம் தின்னுன்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு திக்னஸோடு இருக்குது. சீக்கிரமாக குக் பண்ணிக்கலாம். மினி ஊத்தப்பம்லாம் இதில் நான் போடுவேன், நிறையா போட்டுக்கலாம் அட் அ டைமில். அந்த மாதிரி யூசேஜுக்கு இது நம்ம பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது வந்து தோசை கரண்டி, நான் அவங்கக்கிட்ட வாங்கினது. ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த கார்னர் இந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கொத்து புரோட்டா செய்யும் போதெல்லாம் கொத்துறதுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக இந்த தாளிப்பு கரண்டி பற்றி நம்ம பார்க்கலாங்க. இதுவும் நாங்கள் தான் வாங்கினேன். இதுக்கு வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்ச மாதிரி நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வரைக்கும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. எதுவுமே இது மெல்ட் ஆகலை. எந்த விஷயத்துலையும் எனக்கு ப்ராப்ளம்னு நான் சொல்ல முடியாது. உட்டன் ஹேண்டில் வச்ச மாதிரியும் அவங்கக்கிட்ட இருக்குது. இதோட குட்டி சைஸும் இருக்குது. இது இல்லாமல் பழைய காலத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குழிக்கரண்டி மாதிரி வந்து இரும்புலையே அந்த மாதிரி டைப்பும் இருக்குது. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு நான் வாங்கியிருக்கேன். ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு, நிறையா குக் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏதாவது வதக்கணும், இப்போ கருவாடெல்லாம் பொரிக்கணும், அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு எல்லாத்துக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு பேன் மாதிரி, குட்டி பேனு. இதுக்கு சிலிக்கான் ஹேண்டில் இருக்குது. இது நான் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சிலிக்கான் ஹேண்டில் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லைட்டாக பேக் சைடில் இந்த பிளாக்கிஷ் கலரில் வந்துட்டுருக்கு. பட் அந்த அளவுக்கு எதுவும் இது வந்து இன்னும் மெல்ட் ஆகி வரல. இதுவும் நம்ம நிறையா தாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இப்போ நம்ம குழிப்பணியாரம் எல்லாம் போடும்போது வெங்காயம் நிறையா வதக்கி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வதக்கி எதுலையாவது நம்ம சேர்த்து நம்ம சமைக்கணும்னா அதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் எடுத்து சீக்கிரமாக ஹீட் பண்ணி நம்ம குக் பண்ணோம்னா போதுமானது. ஆம்லெட் போட்டுக்கலாம். நம்ம எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எடுத்து வச்சோம்னா இதில் ஆம்லெட் போட்டுக்கலாம். நிறையா வந்து இதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டு. எனக்கு அவங்கக்கிட்ட அந்த வீடியோஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. என்ன சொல்கிறதுன்னா, இது அயன் தான், இது வந்து பியூர் அயனில் தான் செஞ்சுருக்காங்க. இது காஸ்டைன் கிடையாது. நடுவில் இந்த ஒரு இது இருக்குது பாருங்கள். இது வந்து பணியாரம், கார பணியாரம் கூட ஊற்றலாம். பட் நான் யூஸ் பண்ணதில்லை. அப்போன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்புறம் அதிரசம் டைப்பில் அந்த மாதிரி சில பலகாரங்கள் செய்கிறதுக்கு, அப்புறம் ஒரு குழி பணியாரம்னு சொல்லுவாங்க, இனிப்பு பணியாரம் செய்வாங்க அதுக்கு. அந்த மாதிரியெல்லாம் இந்த சைஸில் ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய ஒரு சில பர்னர்ஸில் தான் இது ஃபிட் ஆகும். சின்ன சைஸ் பர்னரில் நம்ம இதை செட் பண்ணி இப்படி வச்சிட்டோம்னா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடு குச்சி இல்லாமையும் இருக்குது. பட் இதில் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்காக, ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்க்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒரு 120 or 130 நினைக்கிறேன். பரவாயில்ல, ரேரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததான் இந்த ஆப்ப செட்டிங்க. இது காஸ்டாயன் தான், ரொம்ப சூப்பராக வருங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இது எல்லாமே ப்ரீ சீசன்டாக தான் எனக்கு வந்தது. சீசனிங் பண்ணுற மாதிரி வெரைட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நான் இது வந்து ஆப்பவன் வந்து நல்லா வரணும் இல்லைங்களா, அதுக்காக நான் அந்த மாதிரி வாங்கிட்டேன். இதுக்கு வந்து மூடி வந்து அவங்க அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க, செட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. பட் நம்ம கேட்டோன்னா ஸ்டீல் பிளேட்ஸ் டைப்பில் அதில் வந்து ஒரு நாப் மாதிரி மேலே வச்சு மூடி மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட வீட்டில் முதலேயே இருந்ததுங்கிறதுனால நான் அந்த மாதிரி வாங்கலை. பட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் 2-3 பேர்த்துக்கு நான் இதை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கேட்டாங்க, அவங்க எல்லாருமே லிட்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டீல் லிட் அவங்க அனுப்புவாங்க சொன்னோன்னா அடிஷ்னல் காஸ்ட்டில். ஆனால் இதில் இந்த சைஸும் இருக்குது, இதை விட பெரிய சைஸும் இருக்குது. எனக்கு சின்ன சைஸ் ஆப்பம் தான் பிடிக்கும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப நல்லா வருங்க, ஆப்பம் பர்ஃபெக்டாக வருங்க. அடுத்தது என்னுடைய கடாய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4 சைஸில் வாங்கி வச்சுருக்கேன் கடாய். இது பார்த்திங்கன்னா இது காஸ்டாயன் தான், ப்ரீ சீசன்டாக வந்தது.
அப்படியே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. காஸ்ட் வைஸ் சின்ன சைஸாக இருந்தாலும் கொஞ்சம் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இதை விட இந்த பெரிய சைஸ் கடாய் வந்து கம்மி ரேட் தான். நான் இப்போ இங்கே ரெண்டு இந்த டைப் ஆஃப் கடாய்ஸ் பற்றியும் உங்ககிட்ட நான் கம்பேர் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ப்ரீ சீசன்டாக வாங்கின கடாய். இது வந்து நார்மலான காஸ்ட் அயன் கடாய். அவங்கள சீசன் பண்ணி தர சொல்லி நான் வாங்கின ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் அதோட அமௌண்ட்டு கூட. இப்போ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் வாங்கினதுனால எனக்கு அக்யூரேட்டாக ஞாபகம் இல்லை. மேபி 350 and more அப்படின்னு நினைக்கிறேன். இது இது வந்து 250 ரேஞ்சில் இருந்தது. ஆனால் சீசன் பண்ணும்போது 350 ஆயிருக்கும் இல்லைங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட சைஸுக்கும் இதோட சைஸுக்கும் நாம் எதுக்காக இந்த மாதிரியான ஃபினிஷிங் உள்ள ப்ராடக்ட் வாங்குகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போதே எதுவுமே கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வரணும் குக் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வாங்குகிறோம். இது வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். அந்த உள்ள அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கும்போது அவங்க சீசன் பண்ணியே கொடுத்துருந்தாலும் உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மண் துகள் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இது ரெண்டுமே தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ரெண்டும் எனக்கு வந்து டெய்லி யூசேஜுக்கு. இது யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஃபினிஷிங் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சாஃப்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த பெரிய கடாயும் எந்த அளவுக்கு நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதுதான் நான் சொல்ல வரேன். காஸ்ட் அயன் அப்படிங்கிறது நம்ம வாங்கினோன்னே அப்படியே புதுசுலேயே வந்து நம்மளுக்கு நல்ல உள்ள ஃபினிஷிங்கோடு அப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. அதாவது மிஷின் பாலிஷ்டு அந்த மாதிரி வாங்கினோன்னா இருக்கும், காஸ்ட் வைஸ் ஹையாகவும் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வாங்கியிருந்தோன்னா இவ்வளோ யூசேஜுக்கு அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் வந்துடுது. ஸோ நம்ம இதுக்காக நம்ம வரி பண்ணிக்கவே வேண்டாம். இதில் வந்து எனக்கு சிலிக்கான் ஹேண்டில் கிடையாது, இதில் வந்து எனக்கு சிலிக்கான் ஹேண்டில் இருக்குது. இந்த சிலிக்கான் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் யூசேஜுக்கு அப்புறம் கொஞ்சமாக இந்த கார்னர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். பட் இருந்தாலும் ரொம்ப ஆகலை. ஓகே, நோ ப்ராப்ளம். இது ரெண்டுமே நான் வந்து பொரியல் செய்கிறதுலேருந்து அப்பளம் பொரிக்கிறதுலேருந்து கிச்சடி உப்மா என்ன செய்கிறோமோ எல்லாமே நான் இதில் செய்ய முடியும். ஸ்வீட்ஸ் கூட நம்ம இதில் செய்யலாம். ரொம்ப அடிகனமாக இருக்கும். மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ச் வைஸில் இவங்க சைஸ் சொல்லுவாங்க, 6 இன்ச் 7 இன்ச் அந்த மாதிரி இவங்க சொல்லுவாங்க. எல்லாமே எல்லா சைஸும் மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நல்லா திக்காக ஹெவி பாட்டம்லாம் இது இருக்கும். இது பார்த்திங்கன்னா முறுக்கு கடாய். இதில் 2 சைஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் டெய்லி யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம முறுக்கு போடுறது அந்த மாதிரி இருக்காது. பட் வீக்கெண்ட்ஸில் இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன இதில் நம்ம வடை அந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம், வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இது அயனில் செஞ்சுருக்காங்க, இது காஸ்ட் அயன் கிடையாது. ஆனால் ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம கிரிப்பு, நல்லா அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். எதுவுமே இந்த லூஸ் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததே கிடையாது எனக்கு எதுவுமே. கொஞ்சம் இதோட நெகட்டிவ்னு சொல்லணுன்னா கொஞ்ச நேரத்தில் இது சீக்கிரம் ஹீட் ஆயிரும். அயன்ங்கிறனாலையா இல்லை அந்த தின்னாக இருக்கிறனாலையான்னு எனக்கு சொல்ல தெரியல, சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அப்போ நம்ம குக் பண்ணுற டைமிங் வந்து ஒரு 20 நிமிஷம் ஏதாவது ஒன்று செய்கிறோம், ஃப்ரை பண்ணுறோம் டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இது ஓகே. அதுக்கு மேலே ரொம்ப டைம் நம்ம இதை செய்கிறோன்னா அந்த பொருள் வந்து அந்த எண்ணெய் கொதிச்சு சீக்கிரமாக அவுட்டர் லேயர் எல்லாமே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒன்று மட்டும்தான் நான் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். பட் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே. கொஞ்சமாக வடை போடுறோம், கொஞ்சமாக போண்டா போடுறோம், அப்பளம் ஒரு 4 அப்பளம் பொறிச்சு எடுக்கிறோம் டக்குன்னு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இது ஓகே. சீக்கிரமாக ஹீட் ஆகி கேஸ் வேஸ்ட் ஆகாது. இதில் இது வந்து பெரிய சைஸு. இது வந்து நான் நிறையா செய்யும்போது, நிறைய முறுக்கு செய்யும்போது, இல்லை ஜிலேபி அந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, இல்லைன்னா இது மீன் பொழிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேரளா ஸ்டைலில், அதெல்லாமே இந்த வாழையில மடக்கி இப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டான இதில் வச்சு நம்ம வந்து சாட்டை பண்ணணும், குக் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த சைஸ் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் எனக்கு யூஸ் ஆகுது. பட் அக்கேஷனாக தான், ரேராக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும், கம்மி தான். பட் அதுக்கேற்ற மாதிரி யூசேஜ் இருக்கும். இதுக்கு பேர் வந்து முறுக்கு கடாயின்னு சொல்கிறாங்க, ஜிலேபி கடாயின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக
இந்த பணியாட்கள் பற்றி பார்க்கலாம். செம்ம வெயிட்டுங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெவி வெயிட்டு. பேக் சைட் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சொன்னீங்கன்னா அவங்க அப்படி கொடுப்பாங்க. ஃப்ளாட் இல்லாமல் இந்த குழி மட்டும் இருக்கிற மாதிரியும் இருக்குது. நாம் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இது இருந்தால் நம்மளுக்கு வந்து தாராளமாக நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் நல்லா ஈவனாக ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இது வந்து நான் அவங்கக்கிட்டேயே சீசன் பண்ணி தான் வாங்கினேன். இருக்கிறதுலேயே ரொம்ப ஹெவின்னு பார்த்தோன்னா பணியாரக்கல் தான். நல்ல வெயிட்டான ஒரு ப்ராடக்ட்டு. இதை வந்து சீசன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான் அவங்கக்கிட்ட சொல்லி தான் இதை சீசன் பண்ணி வாங்கினேன். 100 ரூபீஸ் அதே சார்ஜ் தான் பண்ணாங்க. நீங்களும் பணியாரக்கல்லாம் வாங்கினீங்கன்னா அவங்கக்கிட்ட பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் சொல்லுவாங்க, அந்த காஸ்டைனோட ஃபினிஷிங்கில் அந்த மண்ணெல்லாம் இருக்கும், அது எல்லாமே நல்லா அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் வரும்போது அப்படியே ஆயிலோட ஒரு சில அந்த வெங்காயம்லாம் அவங்க வதக்கியிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே தெரியும். நீங்கள் என்ன இப்படி இருக்குன்னா நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நாம் வந்து ஃபஸ்ட்டாக போடுற பணியாரம் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பராக கிறிஸ்பியாக வருங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து இது 9 குழி, இது மாதிரியே வந்து அடுத்தது ஒரு 14 குழி அந்த மாதிரி கூட இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேன் டைப்பில், இதுக்கு வந்து சைடில் 2 ஹேண்டில் இருக்குது பாருங்கள், சைடில் இருக்க ஹேண்டில். இது நம்ம மைக்ரோவேவில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இவங்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெயிட் கிடையாது, மைக்ரோவேவில் வைக்கிற மாதிரியான வெயிட்டில் தான் இருக்கும். நிறைய குக்கிங்க்கு நம்ம இது வந்து பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சமையல் எல்லாமே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதே பேன் தான், ஆனால் இதோட ஹேண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் ஒரு ஹேண்டில் இருக்குது நம்மளுக்கு பிடிப்புக்காக. இதை ஓவனில் வைக்க முடியாது, இது ஓவன் பர்பஸ்க்காக தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கடாய் வந்து நான் யூஸ் பண்ணி நல்லா உள்ள ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடாய் நான் வாங்கும்போது இந்த மாதிரி தாங்க வந்தது. உள்ளே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியுதா, அந்த அதோட அந்த கிரெயின்ஸ் தெரியுதுங்களா, அந்த மண், அந்த காஸ்ட் அயனுடைய மண் வந்து இந்த மாதிரி தான், கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து சொரசொரப்பாக இருக்கும். இதுவுமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன்னா அந்த கடாய் மாதிரி நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் ஆயிரும். இந்த ஹேண்டில்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருந்தது அந்த கடாய் வரும்போது. சீசன் பண்ணியே அப்படி தான் இருந்தது. நம்ம யூசேஜில் தான் அந்த உள்ளே இருக்கிற ஃபினிஷ் வந்து பர்ஃபெக்டாக நல்லா ஸ்மூத்தாக வரும். அப்படி நான்ஸ்டிக் பாத்திரத்துக்கு ஈடு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இல்லாமல் நம்மளால் குக் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட்ஸில். நான்ஸ்டிக் கூட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, இது வந்து எந்த வித பாதிப்பும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய உடம்பில் இரும்பு சத்து கூட தான் செய்யும் இதில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது நான் ரேராக யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நான் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது செகண்ட் டைம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த டிசைன் வந்ததுக்கப்புறம். இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிறனால நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை ரேராக யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த உள்ளே இருக்கிற ஃபினிஷிங் வந்து இன்னும் அந்த மாதிரி ஸ்மூத் ஆகாமல் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து டச் ஓவன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணோன்னா இதோட ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா நம்ம இந்த ஒரு ஓவன் வாங்குற அந்த காஸ்ட்டில் நம்ம இந்த கடையிலேருந்து இத்தனை ப்ராடக்ட்ஸும் வாங்கிடலாம். நான் இப்போ வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அத்தனை ப்ராடக்ட்ஸும் நம்ம வாங்கிடலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் நம்ம இந்த சிக்கந்தர் ஸ்டோர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். எந்த வகையிலையும் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி வைஸ் கம்மின்னு நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு நல்லா ஒரு ஸ்டீல் மேலே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இரும்புலையே இதோட மூடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சைஸ்லாம் கொண்டாந்துட்டாங்க, கஸ்டமர்ஸோடைய அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக டச் ஓவன்லேயே சின்ன சைஸ்லாம் கொண்டாந்துட்டாங்க, குக்கிங்க்கு நல்லா காம்பேக்டாக இருக்கிற மாதிரி. நான் வாங்கும்போது இதுதான் வாங்கினேன், எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. இதோட மூடி பாருங்கள், நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி தான் எப்போவுமே வைப்பேன். இதோட உள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து மெஷின் ஃபினிஷ் தான், எப்படி சொல்கிறது, அந்த கிரைண்ட் ஆகி வரும் இல்லைங்களா அந்த பாலிஷ் அந்த மாதிரி. இது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதோட லைஃப் டைம் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கும் நாம் யூசேஜுக்கு அப்புறம். ரொம்பவுமே ஹெல்தின்னு சொல்லலாம். இதோட ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கிள் இதில் தான் மோல்ட் ஆகியிருக்கு, தனியாக ஹேண்டில் இதை ஃபிட் பண்ணவே கிடையாது. நம்ம பயப்படாமல் இது யூஸ் பண்ணலாம். செம்ம வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூடியோடு சேர்த்தும்போது 13 kgs மேலே இருக்குது, அவ்வளோ வெயிட் இது. அதே மாதிரி நல்லா ஹெவியாக நம்ம இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம், ஒரு சில ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா
ஹெவி பாட்டம்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 3 liters கெப்பாசிட்டி இது. பிரியாணி செய்யணுன்னா 1/2 kg சிக்கன் ஒரு மட்டன் ஒரு 1/2 kg ரைஸ் போட்டோன்னா செய்யலாம். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அது காம்பாக்டாக இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. நான் இதில் பீட்ரூட் மால்ட்டெல்லாம் செஞ்சுருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? பீட்ரூட் மால்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் செஞ்சோன்னா அதுலேயே அது எல்லாமே ஒட்டிடும். ஆனால் இதில் தான் நான் ரெகுலராக செய்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஹீட் அப்படியே ரீடைன் பண்ணி நல்லா குக் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் கூட நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகாது நம்மளோட ஃபுட்டு. அப்புறம் ஓரங்கள்லாம் நல்லா நம்மளுக்கு அப்படியே எடுக்க முடியும், நான்ஸ்டிக் மாதிரி எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயன் காஸ்ட் அயன் வெசல்ஸ்க்கு நம்ம போயிட்டோன்னா நம்மளோட உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகும். சின்ன ஏஜ்லேருந்தே குழந்தைங்களுக்கு இதுலேயே நம்ம குக் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் ஃப்யூச்சரில் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வெசல்ஸை யூஸ் பண்ணலாம். இது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட்டுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த க்ரில் பேன். இது நான் வாங்கினது சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசு தான், அகலமாக இருக்குது. பட் நான் வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு இது எவ்வளோ பெருசுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. நான் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து எப்படி சொல்ல காஸ்ட் அயன் தான், நல்ல ஃபினிஷிங்கோடு வந்தது தான். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்யூவர்ஸும் கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. நம்ம டீக்கா அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது, ஷீக் கபாப் அதெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்ஸ் இல்லாமல் நம்ம இது மேலேயே கிரில்டு ஃபிஷ்ஷு, கிரில் பண்ணுற ஐட்டம்ஸ், சிக்கன் எல்லாமே நம்ம இதில் தாராளமாக பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் என்ன என்னுடைய சைடில் நெகட்டிவ்னு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்னருக்கு இவ்வளோ தான் எனக்கு வந்து ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த சைடு யூசேஜ் எனக்கு இல்லை. எனக்கு இந்த சைடு யூசேஜ் இல்லை. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கலர் தெரியும், சென்டரில் ஒரு கலராகவும் சைடில் வந்து அப்படியே அந்த பிளாக் கலராகவும் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் இந்த ஸ்டிக்ஸோடு இது வருது அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன். அதே ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் கூட க்ரில் பேன் இருக்குது, ஹேண்டிலோடு இருக்குது. இது டபுள் சைடு ஹேண்டிலு, ஹேண்டில் ஒரு சைடு ஹேண்டிலோடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம அடுப்பு மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது ஹீட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஓகே, இதில் எந்த அளவுக்கு நமக்கு குக் ஆகுமோ அந்த சைஸ் தான் அந்த பேன் இருக்குது. ஸோ நம்ம அதுவே வாங்கிக்கலாம். அதில் இன்னும் சின்ன சைஸ் கூட அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக. அது இதை விடவே வெயிட்டாக இருக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நான் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இதுவும் வெயிட்டாக தான் இருக்குது, வெயிட் கம்மியெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு அது மட்டும்தான், ஏன்னா இவ்வளோ போர்ஷன் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இது அடுப்பு மேலே வைக்கணுன்னாலே பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் எடுக்குது, பட் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியல. இவ்வளோதான் நம்மளுக்கு யூசேஜில் இருக்குது. ஆனால் குக்கிங் வைஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா வருது, அவுட்புட் எல்லாமே நல்லா வருது. இந்த மாதிரி ஸ்டிக்ஸோடு நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா இந்த மாடல் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் அவங்கக்கிட்ட. அந்த இன்னொரு மாடல் இருக்குது க்ரில்லுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஹேண்டிலோட, அதில் இப்படி நம்ம ஸ்டிக்ஸ் இந்த ஸ்க்யூவர்ஸ் வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன யூசேஜோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்குங்க. இண்டக்ஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நான் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ண, சரி ஓகே இண்டக்ஷனில் யூஸ் பண்ணோன்னா ஈவனாக குக் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகி நம்ம நல்லா குக் ஆகும் அப்படின்னு அதுலேயும் யூஸ் பண்ணேன். அதுலேயுமே நான் ஃபேஸ் பண்ண அது தான், இங்கே மட்டும்தான் நல்லா ஹீட் ஆகுது, இந்த இதில் ஆகலை. சரி இன்னும் நான் என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா அவுட்டோர் தந்தூர் மாதிரி செட் பண்ணலாம். சார்கோல்லாம் போட்டு நம்ம ஒரு இது தந்தூர் செட் பண்ணி ஃபுல்லாகவே இங்கேருந்து இங்கே வரைக்கும் நெருப்பு படுற மாதிரி நம்ம எல்லாம் செட் பண்ணி வேணால் நம்ம அது மேலே இதை வச்சு க்ரில் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. இன்கேஸ் நான் பண்ணி பார்த்துட்டு ஃப்யூச்சரில் அந்த ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இண்டக்ஷனில் வச்சோன்னாலும் இண்டக்ஷனுடைய அந்த டாப்பும் இதுக்கு மேலே அகலம் கிடையாது, அதனால அது மறுபடியும் அதில் கவர் ஆக மாட்டேங்குது அந்த குக்கிங் ஏரியா. ஓகே, பட் வந்து இந்த ஸ்க்யூவர்ஸோடு வாங்கணும் அப்படிங்குறத நான் ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். அதனால எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து நான் இதில் நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஸ்க்யூவர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். இதுவே வந்து இந்த ஈர்கோதி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரவுண்டாக இருக்கும். இது மாதிரி கம்பி மாதிரியே இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறதுல நம்ம கபாபோடைய அந்த இது இப்படி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்லிப் ஆகி அது விழுந்துடும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதுல அந்த கபாப் ரோல் பண்ணி நம்ம இப்படி வச்சு நம்ம க்ரில் பண்ணோன்னா அது வந்து இதில் ஒட்டி இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது ஒன்று மட்டும்தான் என்னோடய சைட்லேருந்து நான் யோசிச்சுட்ருக்கேன். மேபி அவுட்டோர் தந்தூரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்யூச்சரில் சொல்கிறேன்.
என்னோட அயன் சாஸ்டைன் கலெக்ஷன்ஸ் போக நான் அவங்ககிட்ட என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து மினி இட்லி தட்டு, இதோட குழி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது நான் ரெண்டு டைம் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது இதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். என்னோட இட்லி பாத்திரத்தில் இது வைக்கலாம். ஸோ நான் ஒரு தட்டு பெரிய இட்லி வச்சிருந்தாலும் குழந்தைங்களுக்காக இதையும் வச்சு சேம் டைம் நம்ம குக் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஆர்டர் பண்ணேன். அப்படி தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அவங்களே கேட்பாங்க இதில் ரெண்டு சைஸ் இருக்குது, இட்லி அந்த பாத்திரம் வந்து 14 இட்லி 11 இட்லி அந்த மாதிரி கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம மென்ஷன் பண்ணி சொன்னோன்னா அதுக்கேற்ற ஒரு தட்டு அவங்க கொடுப்பாங்க. இந்த சைஸும் இருக்குது, இதோட சின்ன சைஸும் இருக்குது. இட்லி பாத்திரத்தோட மேல் தட்டில் தான் நம்ம இதை வைக்க முடியும். கீழே நம்மளுடைய நார்மல் ரெகுலர் இட்லி தட்டு நம்ம யூஸ் பண்ணி அட் அ டைமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது வாங்கினதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால இட்லி பாத்திரமே வாங்கிடலாம் அப்படின்னு யோசித்தேன். இதுவும் அவங்கக்கிட்ட இருந்தது. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து இருந்தது எனக்கு தெரியாது. இது நான் வாங்கினேன் மினி இட்லி பாத்திரமே, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு தட்டு இருக்குது, குட்டி குட்டி, அதை விட குட்டி சைஸ் இட்லி இது, ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்றாங்க. மினி இட்லி ரெசிபியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போக இது வந்து பார்த்திங்கன்னா ரயில் பலகாரம்னு சொல்லுவாங்களே அச்சுமுறுக்கு, அது செய்கிறதுக்கானது. இது வந்து நான்ஸ்டிக் ஃபினிஷிங்கில் அந்த அச்சுமுறுக்கு போடுறது இரும்பில் வந்து நிறைய பேர்த்துக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது, பட் வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு, அதுக்காக இது அவங்கக்கிட்ட இருந்தது வாங்கினேன். நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் அதில் நான் ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன், நிறையா டைம் செஞ்சுருக்கேன், அழகாக ஒட்டாமல் வந்துடும். இதுவும் நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா துருவி, தேங்காய் துருவி. இது வந்து நின்றுட்டே நம்ம துருவுறதுக்காக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து கிச்சன் ஸ்லாப்பில் இதை வந்து நான் டைட் பண்ணி விட்டுருவேன். டைட் பண்ணி விட்டுட்டு நான் தேங்காய் துருவிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதையும் நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். இந்த மாதிரி சுற்றுற மாதிரி இருக்குது, இப்படி தேங்காய் வச்சு கையிலேயே இப்படி தேங்காய் சருகிற மாதிரியும் இருக்குது. எல்லா பேட்டர்ன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்களும் வாங்கணுன்னா எது வேணுமோ அதை நீங்கள் கேட்டு அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணி வாங்குங்க. இது பார்த்திங்கன்னா அருவாமனை, இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம ரெகுலர் அருவாமனை இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, என்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்டையும் அது ஷாப்பில் இருக்குது. ஸோ நான் எனக்கு இது ஒரு புதுசாக இருந்தது, நல்லாவும் இருந்தது, காம்பேக்டாகவும் இருந்தது, அதுக்காக இதை நான் ஆர்டர் பண்ணேன். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இதுவும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இந்த ஷாப்பில் நிறைய திங்ஸ் இருக்குது, இது போக நிறைய திங்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் தாராளமாக நீங்கள் அவங்கள நம்பி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அவங்கள வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. கால் பண்ணுறதை விட டெக்ஸ்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய நம்பர்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வர்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க வந்து இது பண்ணுறதுக்காக. பட் நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். நான் வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணல, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் நிறைய பேருக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க ரெகுலராக ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கிடையாது. அவங்க நல்லாவே வந்து அவங்க மெசேஜ் பார்த்த உடனே வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா முதல்ல டெக்ஸ்ட் பண்ணவங்களோட மெசேஜ் கீழே போயிடும் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரீசன் தான், நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, இல்லை ஆர்டர் பண்ணும்போது அவங்க கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பட் என்னுடைய பர்சனல் ரிவ்யூ, இன்றைக்கி நான் 2 இயர்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் நிறைய கடைகள் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. நான் வாங்கின இந்த கடையில் எனக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது த பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் சிக்கந்தர் ஸ்டோர்ஸில். நீங்கள் தாராளமாக வாங்குங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன வேணுங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜஸை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக இன்னும் நிறைய அவங்க ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. எல்லாமே இப்போ எனக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, நான் கேட்டிருந்தேன் பர்சனலாக வீடியோவில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போடுறேன். அந்த வீடியோவில் இதோட ப்ரைஸ், இப்போ நான் இதில் மோஸ்ட்லி ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் 2 இயர்ஸ் பேக் வாங்கினதுனால இப்போ நிறைய ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கலாம், ஒன்று கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில இது வந்து ப்ரைஸ் ரேட் ஹை வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் நான் எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணல. அடுத்ததாக ஒரு வீடியோ நான் போடுறேன், அதில் இப்போது அவங்க என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும், என்னென்ன சைஸில் இப்போ ஒரு கடாயின் எடுத்துட்டோன்னா என்னென்ன சைஸில் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும், அவங்க ஷாப்பில் இருக்கிற மோஸ்ட்லி என்னென்ன ப்ராடக்ட்ஸோ அதெல்லாமே கவர் பண்ணி அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம், வீடு தேடி வரும். நீங்கள் போய் வாங்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். மதுரையில்
புது மண்டபத்தில் தான் இந்த கடை இருக்குது. இப்போ அவங்க இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கோரிப்பாளையம் பாலம் கிட்ட அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த மற்றவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது இல்லைங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.